இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் இன்னைக்கு மாறனுக்கும் சாரதாவுக்கும் முகத்தில் ஈயாடலங்குவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி அவமானப்பட்டு என்ன செய்ய போகிறோன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு வெறுப்பின் காரணமாக சில விஷயங்களை செய்யும்போது நமக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்காது. எப்பயும் சீரியலில் அப்படினா உண்மை இல்லை, வில்லனும் வில்லியும் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சீரியலில் அப்பப்போ வந்து உடனுக்குடன் பதிலடி கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதனால தான் மாறன் இப்போ அடுத்து குதர்க்கமாக நம்ம என்ன யோசிக்க மாட்டோம் நினச்சோமோ அதே யோசிக்கிறார். போய் நகையை திருடுறது அப்படின்ட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஆள் அனுப்பியா இல்லை இவரே வந்து போகிறாராங்கிறது தெரியல. அந்த வீட்டுக்குள்ளார போய் நகையை திருட போகிறாங்க. ஆனால் திருடினது உண்மையிலே நகையா இல்லை மாயன் வேற எங்கேயா ஒளிய வச்சுட்டு இவன் காமிச்சதுக்கப்புறம் வெறும் டப்பா அவங்க வச்சிருக்காரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி குறுக்கு புத்தியில் வேலை செஞ்சுட்டே இருந்தார் அப்படின்னா போக போக மாறன் மேலே இருக்க ஒரு மதிப்பு கம்மியாயிடுமோனு ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னதான் ஒரு பெரிய வில்லன், அவரும் வந்து ஒரு நாள் ஹீரோ அப்படின்னு நம்ம கதையில் வச்சுட்டு இருக்கும்போது திருடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப லோ லெவலாக இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு இந்த கதையில் மாயனுக்கா மாறனா யார் மேலே சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ கடைசியாக வந்து மாயன் திருப்பி ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாறன் வந்து எப்படியாச்சும் இவங்களை அவமானப்படுத்திடுவார் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.